இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிக சிறப்பான அனுபவம் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க பார்த்தும் இருக்க மாட்டீங்க கேட்டும் இருக்க மாட்டீங்க உங்கள் தந்தையாரும் தாத்தாமார்களும் கேட்டிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் படிக்க போற அனுபவம் வந்து நம்முடைய பாரத தேசத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த அதே சமயத்தில் நம்முடைய முன்னோர்களின் கலாச்சாரத்தில் நம்முடைய விந்து சக்தியையும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களையும் பலரும் வந்து அரிஜஸ் வருது சார் அந்த மாதிரி மயக்கம் இருக்குது இப்போ டிவி பார்க்குற அது பார்க்குற இது பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் ஒரு 30 வருட ஓட்டத்தை மட்டுமே கவனிக்கிறாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாக்கள் எப்படி பெண்களை பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை சூழலை அவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிக அருமையான அனுபவம் சுவாமி சிவானந்தர் அவர்களின் அனுபவம் மற்றும் அவரின் பார்வையில் பெண்களை பற்றியும் நம்முடைய செலிபசி விந்து சக்தியை காப்பதன் அவசியத்தை பற்றியும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை இப்படியே பொட்டில் அடித்த மாதிரி அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க எனக்கு என்ன ஆச்சரியனா இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு இது கிடச்சிது பெண் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதியிருந்ததுங்க ஸோ நான் அதை உங்களுக்காக வந்து இது நான் அனுபவமாக இன்றைய தினம் பதிவு செய்கிறேன் மேலும் பல சகோதரர்கள் 90 நாள் சேலஞ்சில் பலரும் ஆர்வம் தெரிவித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட 100க்கணக்கான சகோதரர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க பலரும் இமெயில் அனுப்பியிருக்கீங்க தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சுவாமி சிவானந்தர் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் பெண் அப்படின்னா என்ன அது நம்முடைய வாழ்வில் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது அதாவது அவர் இது முழுசாக கேட்கணும் ஏன்னா அவர் ரொம்ப கடுமையாக சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட பட்டினத்தார் மாதிரியே இருந்தாலும் புரியும் அளவில் சொல்லியிருப்பார் பார்க்கலாங்க பெண் வைராக்கியத்தை தூண்டுவதற்காக மனிதர்களின் திருஷ்டியிலிருந்து எங்கெங்கு ஸ்திரீகள் கண்டிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களின் திருஷ்டியிலிருந்து மனிதர்களின் கண்டனமும் குறிக்கப்படுகிறது என்பதை வாசகர்கள் நன்கு நினைவில் வைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ தான் டாபிக் வருது பார்க்கலாங்க திருமணம் ஒரு சாபம் அது ஒரு வாழ்நாள் முழுமையும் ஒரு கால்கட்டு அது மிகப்பெரிய பந்தம் காமத்தால் நிறைந்துள்ள மனமாகாத ஒருவன் தனக்கு மனைவி இல்லாததால் தான் துன்பமுறுவதாக எண்ணுகிறான் அது ஒரு நேரம் சுதந்திரமாக இருந்தவன் இப்போது சம்சாரமாகிய நுகத்தடியில் பிணைக்கப்பட்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருக்கிறான் இதுவே எல்லா மனமானவர்களின் அனுபவம் மனமான பிறகு அவர்கள் அழுகிறார்கள் காமத்தின் மூலம் இவ்வுலகத்தில் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது மனிதனின் துயரங்களின் அளவை நன்றாக உணர்ந்துள்ளான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க மனிதனின் துயரங்களின் அளவை நன்றாக உணர்ந்தவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க துணிய மாட்டான் பாருங்களேன் எவ்வளவு கடுமையாக 100 வருடத்துக்கு முன்னால் சுவாமி சிவானந்தர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அடுத்தது ஓயாத வெறுப்புக்கும் துன்பத்துக்கும் மூல காரணம் பெண் அவள் மிகப்பெரிய பந்தம் வாழ்க்கையின் உயரிய உன்னதமான நோக்கமாகிய ஆத்மானுபவ பூதியை வாழ்க்கையின் மிக உன்னதமான நோக்கமாகிய இறைநிலையை அடையும் ஆத்மானுபூதியை வாழ்க்கையின் உயரிய உன்னதமான நோக்கமான ஆத்மானுபூதியை கேவலம் மயக்கமூட்டும் பெண்ணை மகிழ்விப்பதற்காக ஒருவன் தியாகம் செய்ய முடியாது பாருங்க நம் முன்னோர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க அடுத்தது படிக்கலாம் மனைவி வெறும் ஆடம்பரம்தான் அது இன்றியமையாதது அல்ல மனமான பிறகு ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அழுகிறான் என் மகன் டைபாய்டு காய்ச்சலால் நோயுற்று இருக்கிறான் என் 2ஆம் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் நான் அதிக கடன்களை அடைக்க வேண்டும் தனக்கு ஒரு காசு மாலை வாங்கி தரும்படி என் மனைவி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள் என் மூத்த மருமகன் சில நாட்களுக்கு முன் இறந்து விட்டான் என்று இப்படியாக அவன் அலறுகிறான் இப்பேற்பட்ட துன்பங்களெல்லாம் வாழ்க்கையில் மிக சாதாரணமாக திருமணமானவனின் வாழ்வில் வந்து போவவையே கணவனின் வாழ்க்கையை பாழாக்கும் ஒரு கூரிய வாள் என்பது மனைவியாகும் அதே போல கணவனும் அனுசூயையும் ஒவ்வொரு கணவனுக்கும் அனுசூயையை போலவும் சாவித்திரியை போலவும் கிடைக்கும் மனைவி கிடைப்பது மிக மிக அரிது பொன்காசு மாலையும் பனாரஸ் பட்டுப்புடையும் உரிய காலத்தில் வாங்கி கொடுக்காவிட்டால் மனைவியின் கண்களில் அனல் பறக்கிறது கணவனுக்கு நேரத்தில் உணவு கூட கிடைப்பதில்லை கொடிய வயிற்று வலி என்று பொய்க்காரணம் சொல்லி படுக்கையில் படித்து கொண்டு விடுகிறாள் பெண் உன் வீட்டிலும் உன் நண்பர்கள் வீட்டிலும் தினசரி வாழ்க்கையிலும் இவ்வித பரிதாபகரமான காட்சியை நீயே காணலாம் உண்மையில் நான் உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை
ஆகையால் சாந்தியோடு அமைதி அமைதியினோடு கல் திருமணம் புரிந்து வைராக்கியமாகிய நல்ல மகனையும் விவேகமான பெருந்தன்மையுடைய மகளையும் பெற்றுக்கொள்வாய். உன்னை அமரனாக்கும் உன்னை மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி செலுத்தும் ஆத்ம ஞானமாகிய சுவைமிக்க கனியை நீயே உண்பாயாக. அதாவது விந்து சக்தியை வீணாக்காமல் குடும்ப பாசபந்தங்களில் சிக்கிக்கொள்ளாமல் மிக மிக தெளிவாக குடும்ப வாழ்க்கையின் நிலையை நம்ம முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக. இதுக்கு மேலே யாரால் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். திருமணமான சகோதரர்களுக்கு இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் மாதிரி. இருந்தாலுமே இளைஞர்களுக்கு இது போன்ற விஷயங்களை வந்து உண்மையை உணர்ந்து கொண்டால் அதுக்கப்புறமேல் வந்து இது ஒரு பெரிய விஷயம். அதாவது திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத விஷயம். அதுக்காக அது இது அது இது நம்ம வாழ்க்கையே அடமானம் வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த கடினத்தன்மையை வந்து விலக்கிவிட்டு இலகுவான ஒரு வாழ்க்கை வாழ எளிமையாக இருக்குமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்க. உன் மனைவி இளமையோடும் அழகோடும் இருக்கும்போது அவள் சுருண்ட தலைமுடியையும் சிவந்த கன்னங்களையும் அழகான மூக்கையும் பளபளப்பான தோளையும் வெண்மையான பற்களையும் நீ பாராட்டுவாய் பாராட்டுகிறாய். ஏதாவது ஒரு முற்றிய குணப்படுத்த முடியாத நோயால் அவள் தன் அழகை இழக்கும்போது உனக்கு அவளிடத்தில் கவர்ச்சி இல்லை. நீ இரண்டாவது மனைவியை மனம் புரிந்து கொள்ளக்கூட தயங்குவதில்லை. நீ உன் முதல் மனைவியை ஆத்மபாவத்தோடு நேசித்திருந்தால் உனக்குள்ளும் உன் மனைவிக்குள்ளும் இருக்கும் ஆத்மா ஒன்றே என்னும் பரந்த அறிவு உனக்கு இருக்குமானால் அவளிடம் உனக்குள்ள அன்பு தன்னலமற்றதாக பரிசுத்தமானதாக நிரந்தரமானதாக அழியாததாக மாறுபடாததாக இருந்திருக்கும். எப்படி பழைய கற்கண்டையும் பழைய அரிசியையும் நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதே போல ஞானத்தால் ஆத்மபலம் பெற்றிருந்தால் உன் மனைவி முதுமையடையும் போது கூட நீ அவளை மேலும் மேலும் நேசிப்பாய். ஞானம் அன்பை அதிகரித்து நிலைத்திருக்கக்கூடியதாக செய்யும். இதில் அவர் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதாவது உண்மையிலேயே வாழ்க்கை துணை மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவங்க நல்லா இருக்கும்போது நமக்கு தேவையானது செய்யும்போது ஒரு அன்பு இருக்கிறதும் அவங்களுக்கு அப்படி தான். அவங்களுக்கு தேவையானது செய்யும்போது நம்ம மேலே அன்பு இருக்கிறதும் அதே மாதிரியே அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க முடியாத போதோ இல்லை வயதான பிறகோ அன்பு குறையிறதும். சிலர் பாருங்கள் திருமணம் ஆயிருக்கும் ஆனால் கண்ட பெண்களை நினைத்து கைப்பழக்கம் சுய இன்பத்தை விடாமல் இருப்பாங்க. அப்போது என்ன அர்த்தம், என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் ஆச்சுங்களா? அதுதான் சொல்ல வர்றாருங்க. மேலும் படிக்கலாம். எவன் தன் மனைவி குழந்தை செல்வம் ஆகியவற்றில் மிகவும் பற்றுள்ளவனாக இருக்கின்றானோ அவன் தன் ஆன்மீக பாதையில் ஒரு சிறிது கூட முன்னேற்றம் அடைய மாட்டான். பகுத்தறிவின்றி மனைவி குழந்தை வீடு செல்வம் பொருள் இவற்றை பற்றி கொண்டிருந்தால் நீ உன்னுடைய உண்மை தெய்வீகத்தன்மையை மறந்துவிட்டாய். நீ இறக்கும் பொழுது காதருந்த ஊசி கூட உன்னுடன் வரப்போவது இல்லை. நீ செய்த நல்வினையும் தீவினையுமே உன்னை பின்பற்றும். உன் வினைகளையும் நோக்கங்களையும் கொண்டே கடவுள் உன்னை மதிப்பிடுவார். நான் என் இளம் மனைவியோடு எப்போது இன்பமாக வாழ்வேன் என்று காமத்தால் நிறைந்த ஒரு மனமாகாதவன் எப்போதும் நினைக்கிறான். எப்போது என் மனைவியின் பிடிகளிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு ஆன்மாவின் மீது தியானம் செய்ய காட்டிற்கு செல்வேன் என்று வைராக்கியமும் விவேகமும் உதயமாகிய ஒரு குடும்பஸ்தன் எப்போதும் நினைக்கிறான். பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணம் இந்த மனமேயாகும். இந்த மனதை அழித்து ஆன்மாவின் மனதின் ஆதாரத்தில் உள்ள அந்த வாளறிவனின் மனதின் ஆதாரத்தில் தியானத்தில் ஆத்மத்தில் அமைதியடைவாயாக. ஒரு நீ பெண்ணின் விருப்பு வெறுப்புக்குட்பட்ட ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறிவிடுகிறாய். நீ எண்ணற்ற ஆசைகளுக்கும் மன எழுச்சிகளுக்கும் காமத்திற்கும் அடிமையாகி விடுகிறாய். இந்த பரிதாபகரமான நிலையிலிருந்து நீ எப்போது முன்னுக்கு வரப்போகிறாய்? விஷம் போன்ற இவ்வுலக பொருள்களில் முன்னும் பின்னும் இன்பமில்லை என்ற அறிவை பெற்றிருந்தும் எவன் அவற்றில் தன் மனதை ஈடுபடுத்தி தன்னை சிக்க வைத்து கொள்கிறானோ அவன் கழுதை என்று அழைப்பதற்கு கூட தகுதி வாய்ந்தவன் என்று யோக வாசிஷ்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மானிட அன்பு ஒன்றுமில்லாதது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண் மீது, ஒரு பெண் ஒரு ஆண் மீது வைத்திருக்கும் அன்பானது ஒன்றுமில்லாதது, நம்பத்தகாதது. அது வெறும் மிருக கவர்ச்சியே ஆகும். அது வெறும் காமம் அல்லது மன எழுச்சி. அது கேவலம், சிற்றின்ப ஆசை. அது தன்னல நேசம். அது மாறிக்கொண்டே இருக்கும்.
மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. கபடமானது வெறும் வெளிவேஷம். தன் கணவன் வேலை இல்லாமல் திண்டாடினால் அவனை அவன் மனைவி மதிப்பதில்லை. ஏதாவது கொடிய நோய் காரணமாக அவள் தன் அழகை இழக்கும் போது கணவன் அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அன்பார்ந்த மனிதனே, நீ உண்மையான நிரந்தரமான அன்பை கடவுளினிடம் மட்டுமே காண முடியும். அவனுடைய அன்பு என்றும் மாறுபாடில்லாதது. ஒரு பெண்ணின் உருவத்தின் எண்ணம் மனதின் அமைதியை குலைக்கிறது. காமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது ஓர் அழகிய பூவால் ஆக்கப்பட்ட வில் இல்லை. அதனிடத்தில் மோஷனோ, ஸ்தம்பனோ, உன்மாதனோ, சோபனோ, தாபனோ, மயக்கம், உணர்ச்சி, மழுக்கம், வெறி, சோகம், தாபம் என்ற 5 அம்புகள் இருக்கின்றன. இக்கொடிய அம்புகளை விவேகம், ஆராய்ச்சி, புத்தி, ஆழ்ந்த சிந்தனை முதலியவற்றால் அழிக்க வேண்டும். காமத்தை வென்றுவிட்டால் அதனுடைய சகாக்களாகிய கோபம், லோபம் ஆகியவை சக்தியற்று போய்விடும். பெண் அன்பின் முக்கிய கருவி. அது அழிக்கப்பட்டுவிட்டால் அது இதன் படையை மிகவும் எளிதில் கைப்பற்றி விடலாம். சேனை தலைவன் கொல்லப்பட்டு விட்டால் அந்த சேனையை கைப்பற்றுவது எளிதாகி விடுகிறது. முதலில் காமத்தை வெல், பிறகு அதனுடைய சகாக்களில் ஒன்றாகிய கோபத்தை அழிப்பது சுலபமாகிவிடும். புலி ஒரு முறை மனிதர்கள் இரத்தத்தை சுவைத்து விட்டால் பிறகு எப்போதும் மனிதர்களையே தேடிச் செல்கிறது. அதுபோல மனம் ஒரு முறை சிற்றின்பத்தை அனுபவித்து விட்டால் அது எப்போதும் அந்த இன்பத்தையே நாடி செல்கிறது. இடைவிடாத விசாரணையாலும் பிரம்மானுபவத்தாலும் ஆழ்ந்த தியானத்தினாலும் மனதிலுள்ள காம எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மறக்கடிக்க வேண்டும். சிற்றின்பம் என்பது பொய்யானது, உபயோகமற்றது, பொய் தோற்றமானது, துன்பங்களோடு கூடியது என்று மனதிற்கு அரைகூவி அடித்து சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளச் செய். ஆனந்தம், சக்தி, ஞானம் முதலிய ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள அனுகூலங்களை இடைவிடாது மனதுக்கு எடுத்துச் சொல். உன்னதமான நிரந்தர வாழ்க்கை ஆன்மாவில் மட்டுமே உள்ளது என்றும், கண்டிப்பாக விஷய போகத்தில் இல்லை என்றும் மனதை நன்றாக அறிந்து கொள்ளச் செய். இவ்வித கருத்துக்களை இடைவிடாது கேட்பதன் மூலம் மனம் தன் பழைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி தெளிவு பெறும். பணிவு, பாசாங்கின்மை, தீங்கின்மை, மன்னித்தல், நேர்மை, குருவுக்கு சேவை, தூய்மை, தன்னடக்கம், விஷய வஸ்துக்களிடம் பற்றில்லாமல் இருத்தல், அகங்காரம் இல்லாமல் இருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இவற்றிலுள்ள துன்பத்தையும் கேட்டையும் ஆராய்தல், ஆசையின்மை, மனைவி, மகன், வீடு இவற்றிடம் அபிமானமின்மை, வேண்டிய வேண்டாத நிகழ்ச்சிகளில் எப்போதும் சமநிலையோடு இருத்தல், வேறு எந்த பொருள்களிடத்தும் பற்றில்லாமல் யோகத்தின் மூலம் என்னிடத்தில் மன உறுதியோடு கூடிய பக்தி, ஏகாந்த இடங்களுக்கு அடிக்கடி செல்லுதல், மனித சங்கத்தில் மகிழ்ச்சியின்மை, அதாவது கூட்டம் கூட்டமாக கூடிட்டு இருக்கிறதுல மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆன்மை ஞானத்தில் நிலை பெறுதல், ஆழ்ந்த தியானம், தவம் போன்ற தியானங்களில் நிலை பெறுவது, உண்மை ஞான பொருள்களை புரிந்து கொள்ளல், இவைகளே மெய்யறிவு என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மாறானவையெல்லாம் அறியாமை என்று பகவத்கீதையில் காணலாம். அசுர மனிதர்கள் சரியான ஊக்கமோ தன்னடக்கமோ அறியாதவர்கள். அவர்களிடத்தில் தூய்மையோ நேர்மையோ உண்மையோ இருக்காது. இவ்வுலகம் உண்மையற்றது, ஆதாரமற்றது. கடவுளின் துணையின்றி காமத்தால் ஒன்றுக்கொன்றான சேர்க்கையால் உண்டாக்கப்பட்டது, வேறொன்றும் இல்லை. இக்கொள்கைகளை கொண்ட அறியாமையில் மூழ்கிய பாழடைந்த கொடூர செயல்களையும் கேவலம் சதை, இரத்தம், சீல், மலம், சிறுநீர், தசை, கொழுப்பு, எலும்பு முதலியவற்றால் ஆன இந்த சரீரத்தை அறிவில்லாத ஒருவன் மயங்கி போய் நேசித்தால் அவன் உண்மையிலேயே நரகத்தையும் நேசிப்பான். தன்னுடைய சரீரத்தில் இருந்து வரும் துர்நாற்றத்தில் எவனுக்கு அருவறுப்பு கூட ஏற்படுவதில்லையோ அவனுக்கு வைராக்கியத்தை, உண்மை நிலையை உண்டு பண்ண வாய்ப்பே கிடையாது. இதை என்ன காரணம் காட்டி அவர்களை திருத்துவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தசை நார்களாலும் எலும்பாலுமான ஒரு கூடு போன்ற நடமாடும் பதுமையின் மெச்சத்தக்கபடி என்ன இருக்கிறது?
அவன் கண்களை நன்றாக அவள் கண்களை நன்றாக கவனித்து பார்த்து அதிலிருந்து சவ்வுதான் தசை இரத்தம் கண்ணீர் முதலியன வசீகரமும் அழகமும் இருக்கின்றனவா என்று நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொள். பிறகு ஏன் நீ இதில் மயங்கி காமத்திற்கு உட்பட்டு கெட்டுப்போகிறாய்? அவள் மார்பில் முத்துமாலை அங்குமிங்கும் ஆடும்போது அவ்வழகை மேருவின் மலையின் உச்சியில் அழகாக ஓடும் கங்கை பிரவாகத்திற்கு ஒப்பிட்டு கவிதை எழுதலாம். ஆனால் அதே மாதின் மார்பை சந்தர்ப்பம் வாய்க்கும்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் சுடுகாட்டில் நாய்கள் சாத உருண்டையை சாப்பிடுவது போல மிக ஆர்வத்தோடு கடித்து தின்றுவிடுகின்றன. கருத்த அழகிய தலைமுடியையுடைய கண்கவரும் பெண்கள் பாபத்தீயின் அனலை போன்றவர்கள். வைக்கோலை எரிப்பது போல மனிதர்களை அழித்து விடுகிறார்கள். பளபளப்பான அழகோடும் இளமையோடும் காணப்படும் பெண்கள் உண்மையில் கருணையே இல்லாதவர்கள். தன் வசீகர பார்வையால் மனிதர்களின் மனதை கவர்ந்து நாசமடைய செய்து நரக லோகத்தில் உள்ள தீயில் தள்ளி அதை மேலும் வளர்க்கிறார்கள். கபடமற்ற மனிதர்களாகிய பறவை கூட்டத்தை பிடிப்பதற்காக காமனாகிய பறவை பிடிப்பவனால் போடப்பட்ட வலைதான் பெண்கள். இறப்பு பிறப்பாகிய குட்டையில் மனமாகிய அசுத்த சேற்று நீரில் உழலும் மனிதர்களாகிய மீன்களை பிடிப்பதற்கு மறைந்த தீய ஆசைகளாகிய தூண்டிலில் மாட்டப்பட்டிருக்கும் கொடி இறைதான் பெண். கொடிய பாவங்களாகிய விலை உயர்ந்த மாணிக்கமும் முடிவில்லாத சங்கிலியாகிய சித்திரவதை துன்பங்களையும் கொண்ட அழகிய பெட்டியாகிய பெண்களின் சகவாசம் போதும். சில இடத்தில் சதையாலும் சில இடத்தில் இரத்தத்தாலும் மற்றும் சில இடத்தில் எலும்பாலும் ஆட்கப்பட்டிருக்கும் இந்த பெண்ணின் உருவம் மனிதனே கடைசியாக சில நாள்களில் சிதறிப்போய்விடுகிறது. தனக்கு அருகில் பெண் இருக்கும் ஒருவனுக்கே அவளோடு புணர்ச்சி கொள்ள ஆசை உண்டாகிறது. தனக்கு அருகில் தன்னுடைய மொபைல் ஃபோன்லேயே ஆகட்டும்ங்க, இந்த மாதிரி பெண்களின் உருவத்தை அடிக்கடி பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புணர்ச்சி கொள்ளும் ஆசையும் எண்ணங்களும் அதிகமாக தோன்றுகிறது. ஆனால் பெண் இல்லாதவனுக்கு இப்பேற்பட்ட போகத்துக்கு சந்தர்ப்பம் ஏது? ஆகையால் அவளையும் இவ்வுலகத்தையும் கைவிடு. உலகம் முழுவதையும் வெறுத்து தள்ளுவதால் நீ நேர்த்தியான ஆனந்தத்தை அடைவாய் என்று வசிஷ்ட மாமுனிவர் ஸ்ரீ ராமனுக்கு பாடம் சொல்கிறார். காமம் விட்டொழிக்க கஷ்டமான ஒரு வலிமை வாய்ந்த சக்தி. அதாவது காமங்கிறது வந்து விட்டொழிக்கிறக்கு முடியாத அளவுக்கு கஷ்டமான வலிமை வாய்ந்த ஒரு சக்தி. ஆகையால் பொதுமக்கள் மனதின் முன் நான் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை வரைந்து காட்ட வேண்டியிருக்கிறது. உண்மையில் பெண்கள் உலக மாதாவின் சக்தியாக போற்றப்பட வேண்டும். அவளே உலகத்தை ஆக்கி காப்பாற்றுவள். அவள் வணங்கி மதிக்கப்பட வேண்டும். அவர்களிடம் உள்ள பக்தித்தன்மையாலேயே இந்தியாவில் மதம் காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்படுகிறது. பக்தி இந்து பெண்களின் அடிப்படை குணம். காமத்தை வேறு, ஆனால் பெண்களை அல்ல. எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எங்கு தேவர்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ அங்கு எவ்வித தெய்வீக காரியமும் பலன் தராது. ஆகையால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்களே, அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமங்கிறது அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து உணர்த்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிவானந்தர் வந்து இந்த மாதிரியான டெக்ஸ்ட் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. நம்மை சீர்திருத்தி கொள்ளுவதற்காக. ஆகவே பெண்களை குறை சொல்ல வேண்டும் என்றல்ல, நமக்குள் இருக்கும் அசுத்தங்களை, நமக்குள் இருக்கும் காம எண்ணங்களை அழிப்பதற்காக அவர் இந்த மாதிரியான ஒரு அனுபவ பதிவையும் ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற பதிவையும் சொல்லியிருக்காருங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அநேகமாக இந்த அனுபவ பதிவு, அதாவது இந்த அறிவுரை பதிவானது செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பலருக்கும் உதவியாக இருக்கும். நம்முடைய சிவானந்தர் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகிறத கூட அவர் பாராட்ட கிடையாது. பலவீனர்கள் தான் அதை நோக்கி போவாங்க. உண்மையிலேயே இன்பம், வாழ்க்கையின் முழுமை, வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆன்மாவை உணர்வதாகிய நம்முடைய பிறவியின் நோக்கத்தையும் நம்முடைய ஜீவனில் நம்முடைய நமக்குள் இருக்கும் இறையாற்றலில் நிலைத்து நம் வாழ்க்கையை முழுமையடைய செய்ய வேண்டுங்கிறத நம்ம பிறவியின் நோக்கமே. அதை தான் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, சிவானந்தரும் சொல்லியிருக்கிறாருங்க. நமக்குள் இருக்கும் அசுத்தங்களை நீக்குவதற்கு பட்டினத்தார் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை திட்டுவது போல அதெல்லாம் மலம் அப்படி இப்படின்லாம் எழுதியிருப்பார். அதே மாதிரியே சிவானந்தரும்